இந்த சேனலில் வரும் கண்டென்ட்கள் போட்டோ இதுவும் இந்த சேனலுக்கு சொந்தம் அல்ல. இது அனைத்து மற்ற இடங்களில் இருந்து எடுக்கப்படுவது. அதான் இந்த கண்டென்ட்களுக்கு நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் இது ரியாக்ஷன் சேனல். இங்க நம்ம ரியாக்ட் மட்டும் தான் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தியாச வித்தியாசமா எல்லாத்தாலையும் செய்யப்பட்ட ப்ரொபோசல்ஸ், அதனால் வாங்கிய மொக்கைகள், இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமியான். வெல்கம் டு தி ஷோ, ஃபன் ஷோ. ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்ண சொன்னா பவுலிங் போடுறாப்புல. நார்மலா ப்ரொபோஸ் பண்ண போனாலே திருச்சிடுறாங்க. இதுல திடுதிப்புன்னு கிட்ட ஓடி போயிட்டு காலு கிட்ட உட்காந்து காலை வர்ற மாதிரியே பண்ணா இவங்க இல்ல, யாரா இருந்தாலும் ஓடிடுவாங்க. என்ன இது, கிளியா? என்ன இப்படி இறங்கிட்டாங்க? எனக்கு வேற வழி தெரியல அத்தா. கிட்டார்லாம் வர்றா, மைக்கு, கிட்டாரு, ஸ்பீக்கரு. ஹலோ, சாரி டு ஸ்டாப் யுவர் ஷாப்பிங் அண்ட் யுவர் ஈவினிங். ஹலோ, ஐ ஜஸ்ட் ஹேவ் அ வெரி ஸ்பெஷல் மெசேஜ் ஃபார் அ வெரி ஸ்பெஷல் கேர்ள். இங்கே எவ்வளோ பெரிய அமளி குமளி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த அக்காவை பாருங்களேன். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? இங்கே பாருங்க, இங்கே என்ன போய்கிட்டு இருக்கு? குறுக்கால ட்ரெயின் விட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அந்த இடத்துல அவரோட லுக்கை பாருங்களேன். டேய், பல கோடி ரூபாய் ப்ராஜெக்டா, மண்ணள்ளி போட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா. என்னென்ன சொல்றாரு பாருங்க. அப்பாடா, இத பார்க்கும் போது நிம்மதியா இருக்கு. ஆனா இவர் பாக்குறதுக்கு பாவமாவும் இருக்கு. அவரோட வழி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செட்டப் பண்ணி கடைசியில அடிமட்டு தான் மிஞ்சிருக்கு. அவங்க அவங்களோட டிசிஷன் வந்து அவங்களோட இது, பட் அடிக்காம சொல்லியிருந்திருக்கலாம். பாவம், என்ன பண்றாரு? பலூனை கையில வச்சுக்கிட்டு ப்ரொபோஸ் பண்ண போறாரு. வேவ் மூமெண்ட் ஆமா. மைண்ட் வைஸ் பாருங்க. ஐயோ போச்சே, எப்படி சமாளிக்குது பாரு. எதையோ கீழே போட்டு ரொம்ப நேரமும் தேடிட்டு இருக்காரு. ஆனால் அது அவருக்கு கிடைக்கிட மாட்டேங்குது. ஷூவை சேத்துல மிதிச்சுட்டு அது எங்கே துடைக்கிறதுன்னு தெரியாம அல்லாடுறாருக்கு. அந்த பொண்ணோட ரியாக்ஷனை பாருங்களேன். இன்னைக்கு வந்து தருவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இவர் ப்ரொபோஸ் பண்ணி அந்த பலூனை வந்துட்டு அந்த பொண்ணு கையில கொடுக்கறதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே பலூன் வெடிச்சிரும் போல. பாருங்களே, என்ன பாக்ஸ் எடுத்துலாம் அடிக்க போறாரு. விரட்டி விரட்டி ரோஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் எங்க நடக்குது? இதெல்லாம் எந்த கிரகத்துல நடக்குதுன்னே தெரியலையே. ஒருவேளை அதர் டைமென்ஷன்ஸ்ல நடக்குதா, இல்ல நமக்கு தான் தெரியலையா? நாங்களும் கலராத்தனடா இருக்கோம், எங்களை ஒருத்தையும் பார்க்க மாட்டாளுக. கிளாஸ் ரூம்லேவா?
டேய் 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 ஆமா, இங்கே என்ன நடக்குது? டேய் சும்மா இரு, எப்பயாவது போட்ட லவ் சீன் போய்கிட்டு இருக்கு. டேய் நான் பிரின்சிபல். கிளாஸ் ரூம்குள்ளே ப்ரொபோசல்லாம் நடக்குது பாருங்க. நான் வந்து பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன், அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த படம்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு வைங்களேன், அதோடைய பாட்டு வரியெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு புக்காக அப்படியே ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு விற்பாங்க. அதை வாங்கி மனப்பாடம் பண்ணிட்டு அந்த பாட்டு கூட சேர்ந்து நானும் கத்திக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு மெயிலில் நிறையா லிங்க்ஸ்லாம் வந்தது, இதெல்லாம் பார்த்து நான் மட்டும் காண்டானா அது கரெக்டாக இருக்குது, தப்பாக இருக்கும். சரி, நம்மான காண்டை வந்து இவங்களும் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோவையும் நான் போட்டிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து காண்டாயிட்டமா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. சைனாவை சேர்ந்த ஒருத்தர் அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய தியேட்டரில் கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் சீட் எல்லாத்தையுமே வந்து புக் பண்ணி வச்சிருக்காரு. ஏன் 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 இப்படி சொந்த காசை போட்டு இத்தனை டிக்கெட் வாங்கியிருக்காரு? ஏன்னா அவர் ஒரு சிங்கிள். அந்த பயப்புலையும் சேர்ந்து படம் பார்க்கக்கூடாது, பீச்சி போடுவேன் பீச்சி. கூகுள் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்தியாவை சேர்ந்த பசங்கள்லாம் கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கிட்ட எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது சாதாரண ட்வீட் இல்லை, பாதி பேர் இங்கே கூகுள் அசிஸ்டண்ட்டாக தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த பிப்ரவரி மாதம் கூட எக்கச்சக்கமான பேர் இப்படி தான் கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கிட்ட அவங்களோட லவ்வை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹே கூகுள், ஐ ஹாவ் எ பாய் ஃப்ரெண்ட். செத்துப்போ. முளைச்சு மூணு இல உடல, அதுக்குள்ள உனக்கு ஒரு லவ், அதுவும் இங்கிலீஷ்ல லவ், அதுவும் உன்னோட பெரிய சைஸ் பொண்ணோடையா? என்னென்ன கொடுமைகளை இருக்கும் தெரிஞ்சது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணு. முக்கியமாக உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்கும்போது அப்படியே அட்டி வயிற்றுலேருந்து அப்படியே நெருப்பாக பொங்கி வந்திருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன வீடியோ அப்படிங்கிறதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் டைமிங்கோட மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.